மதுராந்தகம் 14 சென்டிமீட்டர், மகாபலிபுரம் 10 சென்டிமீட்டர், உத்திரமேரூர் வந்தவாசி 9 சென்டிமீட்டர், மரக்காணம், பரங்கிப்பேட்டை, வானூர், திண்டிவனம், செஞ்சி 8 சென்டிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஆரணி 7 சென்டிமீட்டர், அவிநாசி, போளூர், கடலூர், சோழவரம், ரெட் ஹில்ஸ் 6 சென்டிமீட்டர், நெய்வேலி, திருவண்ணாமலை, கலவை, ஆய்க்குடி, சீர்காழி, செய்யார், தாமரைப்பாக்கம், சங்கராபுரம், மணிமுத்தாறு, பாண்டிச்சேரி, வேலூர் 5 சென்டிமீட்டர். இது மாதிரி 4-3 நல்ல பரவலாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்திருக்கிறது. நேற்று தமிழகத்தின் உள்பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துவிட்டது. தற்பொழுது குமரிக்கடல் முதல் தமிழகத்தின் உள்பகுதிகள் வரை வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக செங்கல்பட்டில் 18 சென்டிமீட்டர் மழையும் மதுராந்தகத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் ஆகியவற்றை தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். நாளை முதல், அதாவது நவம்பர் 24, 25, 26 மூன்று தேதிகளில் படிப்படியாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழையின் அளவு குறைந்துவிடும். ஓகே, இப்போ இதுவரைக்கும் இருக்கும் குறிப்பு மீனவர்களுக்கு சிறப்பு எச்சரிக்கை எதுவும் கிடையாது. இந்த மழையின் அளவு நாளையிலிருந்து அப்படி குறைந்து மழை குறைவான நிலை ஓரிரு இடங்களில் இங்கும் அங்குமாக மழை இருக்கும். சார், சென்னையில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை பதிவான மழையின் அளவு 32 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 57 சென்டிமீட்டர், இயல்பை விட 44% குறைவு. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரை பதிவான மழையின் அளவு 28 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 33 சென்டிமீட்டர். இது 13% இயல்பை விட குறைவு. படிப்படியாக நமக்கு குறைஞ்சு வென்று 29% குறைவாக இருந்தது, தற்பொழுது 13% குறைவாக இருக்கிறது. இயல்பை ஒட்டி தான் இருக்கு. நேற்று தமிழகத்தின் உள்பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துவிட்டது. தற்பொழுது குமரி பகுதி முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வரையில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக செங்கல்பட்டில் 18 சென்டிமீட்டர் மழையும் மதுராந்தகத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். வரும் தினங்களில், அடுத்து வருகின்ற 3 தினங்களில், அதாவது நவம்பர் 24, 25, 26 ஆகியதில் படிப்படியாக மழையின் அளவு தமிழகம் மற்றும் புதுவையில் குறைந்து காணப்படும். சரி, இப்போ தனியார் அந்த செல்வகுமார் சொல்லிட்டு மாவட்டத்தில் செல்வகுமார் அடுத்தடுத்து வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும்,
அடுத்து வருகின்ற 3 தினங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் மழையின் அளவு வேறுவாக குறைந்து காணப்படும். பிறகு பார்க்கலாம், தொடர்ந்து நம்ம கணித்து தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.